Welcome my channel viewers. In the channel, our viewers Munnadi healthy ana or dosa recipe share pannaradhukaga vandirukken. Multigrain dosa. Namukku ella dhaniyangala ellame serta oru ugra breakfast recipe share pannaradhukaga tha enoda viewers Munnadi indiki vandirukken. Side a namukku vanda oru chutney. Idu endume naan indiki vanda enoda channel la ungalukaga share pannadhu. அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நான் ஊற வச்சு தான் இங்க எடுத்து வச்சிருக்கிறது. நைட்ல நான் ஊற வச்சு இங்க எடுத்து வச்சு தான் இது. ஆனா வந்து அதுக்கு தேவை ஏதெல்லாம் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கடலை பருப்பு, அரி ரோ ரைஸ், உளுந்து, வெந்தயம், பாசிப்பய சிறுபய வரமிளகு வரமிளகும் எல்லாமே சேர்த்து தான் நான் இது ஊற வச்சிருக்குது. இனி அரைக்கும்போது நமக்கு வந்து ஜீரகம், கருவேப்பில, காயம் இதெல்லாமே போட்டு தான் அரைக்கணும். ஊற வச்சா ரைஸ், பாசிப்பயர், வெந்தயம் இதெல்லாமே சேர்த்து ஊற வச்ச ஐட்டமும் ஜீரகமும் கருவேப்பிலையும் காயத்தூளும் இதெல்லாமே சேர்த்து தான் அரைக்கணும். ஒரு சிம்பிளான ஒரு சட்னி நான் இதுக்கு சைடாக எடுக்குது. அதுக்கு வந்து தேங்காய், வரமிளகு, பொட்டுக்கடல அண்ட் சால்ட்டு இது மட்டும்தான் வேணும். ஆனியன் நான் இதில் ஆட் பண்ணலை, எதுலுமே ஆட் பண்ணலை. இந்த தோசையிலே ஆட் பண்ணலை, உள்ளி மற்ற சட்னிக்கும் ஆட் பண்ணலை. ஆனால் வேணேன்னா உங்கள் வந்து சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு இது ரெண்டுமே வேணேன்னா ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். நான் இங்கே ஓனியன் இல்லாமல் தான் ஓனியன் பூண்டு அவாய்ட் பண்ணிட்டு தான் இந்த ரெண்டுமே ப்ரிப்ரேஷன் பண்ணுது. இனி மட்டும் எல்லாமே தோசைக்கு வந்து இதே நல்லெண்ணா தாளிக்கிறதுக்கு, சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு கோகனட் ஆயில், சால்ட்டு, கடுகு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து தோசைக்கு வைக்க வேண்ட ஐட்டம்ஸ் வந்து அரைச்செடுத்துட்டு வரலாம். அந்த ஊற வச்ச அரி, உளுந்து, கடலைப்பருப்பு அந்த எல்லா ஐட்டம்ஸும் ஜீரகம், கருவேப்பில அண்ட் காயம் எல்லா ஐட்டம்ஸும் சேர்ந்து நமக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்து அரைச்செடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் சால்ட்டு நான் அரைக்கும் போதே ஆட் பண்ணுது இங்கே, அப்போ தான் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகும். ஈ ஒரு டெக்ஸ்சரில் நான் மாவு இங்கே அரைச்செடுத்து வச்சிருக்குது. ரொம்ப லிக்விடும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் ஒரு சிம்பிளான, அதுக்கு சைடாக வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி, தேங்காய், வரமிளகு, பொட்டுக்கல்ல அண்ட் சால்ட்டும் போட்டு அரைச்செடுத்துட்டு வரலாம். ஓனியன் கூட நான் இதில் ஆட் பண்ணலை. நம்மோட தோசையோட பேட்டர் இங்கே ரெடி ஆயிருக்குது. கொஞ்சம் தரிதரிப்பாக வேணும், அப்போ தான் நல்லா இருக்கும். தோசைக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும்.
നമ്മുടെ തേങ്ങാ ചട്നിക്ക് ഇനി നമുക്ക് വന്ന് തളിച്ച് കൊള്ളാം. നമ്മുടെ മൾട്ടിഗ്രെയിൻ ദോശ ആൻഡ് തേങ്ങാ ചട്നി രണ്ടുമേ ഇങ്ങനെ റെഡി ആയിരിക്കുന്നത്. നല്ല ഉഗ്ര നമ്മുടെ നല്ല ഹെൽത്തി ആണ് ഒരു ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് റെസിപ്പി. നമുക്ക് വന്ന് ഇതിലെല്ലാ ധാന്യങ്ങളെല്ലാം നമ്മൾ ആഡ് പണി ഇതാണ് ഞാൻ ഇത് ഇത് പണിത്. അത് മറ്റുമല്ല നമുക്ക് വന്ന് ഇഡ്ഡലി ദോശ പണ്ടുമ്പോഴല്ല മാവ് നമ്മൾ വന്ന് തലേന്നാണെല്ലാം പണി വയ്ക്കണം കുളിക്കുന്നതൊക്കെല്ലാം. ഇത് വന്ന് ഇൻസ്റ്റൻ്റാണ്, നമ്മൾ അരച്ച ഉടനെയെ പണല്ല. അപ്പോൾ നമ്മുടെ ദോശ ആൻഡ് കാര ചട്നി, ചട്നിയിൽ വന്ന് ഞാൻ സിമ്പിൾ ചട്നി തേങ്ങ വരമുളക് പൊട്ടുകല്ല അത് മറ്റന്നാ ആഡ് പണിയിരിക്കുന്നതെങ്കിൽ അതോടെ ഒരു സ്പെഷ്യൽ ടേസ്റ്റ്. നമുക്ക് വന്ന് രൊമ്പ ഓണിയൻ പൂണ്ട് ഇതെല്ലാം ആഡ് പണ്ണുമ്പോഴും അത് കൊഞ്ചം ടേസ്റ്റ് എല്ലാം നമുക്ക് അതും നല്ലതാണ്. ആനാ വന്നാലും നമുക്ക് വന്ന് ഇതോടെ കൂടെ എല്ലാം അത് എടുക്കുമ്പോൾ നമുക്ക് വന്ന് കൊഞ്ച അന്തമായിട്ടുള്ള ഐറ്റംസ് എല്ലാം അവോയ്ഡ് പണി എടുക്കുമ്പോൾ കൊഞ്ചം നല്ല ടേസ്റ്റ് അതാണ് എനിക്ക് തോന്നിയിട്ടത്. എല്ലാവരുമേ ട്രൈ പണി പാരുങ്ക്, എല്ലാവരുമേ ട്രൈ പണി പാരുങ്ക് നമ്മുടെ മൾട്ടിഗ്രെയിൻ ദോശ ആൻഡ് ചട്നി. ഇനി വേറൊരു ഐറ്റം ഷെയർ പണ്ണതുക്കാക എന്നോട് വ്യൂവേഴ്സ് മുന്നാടി വരുന്നവരിക്കും നന്ദി, വണക്കം.